ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜேசன் ஸ்டேத்தம் நடித்த சூப்பரான 5 ஹாலிவுட் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படமும் தமிழ் டப்பில் தான் இருக்குது. இந்த 5 படத்தையும் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் ஆன் டைமா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். டூ ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லரான மூவி த டிரான்ஸ்போர்ட்டர். ஐஎம்டிபிலேருந்து 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ டிரான்ஸ்போர்ட்டராக இருப்பார். டிரான்ஸ்போர்ட்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேக்கேஜை சேஃப்டியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதை தான் நம்ம ஹீரோ பண்ணிகிட்டு இருப்பார். இதுக்கிடையில் அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் வந்துச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் இவர் எப்படி சமாளித்தார் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் நிறைய பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்தில் நம்ம ஜேசன் ஸ்டேத்தம் காரை இன்னமாக ஓட்டு இவர் பேங்க்ல போயிட்டு காசை திருடாம பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸோட சீக்ரெட்டான விஷயங்களை திருடிட்டு வந்துட்டாரு. இதனால நம்ம ஹீரோவை போலீஸும் பொலிட்டீஷியன்ஸும் தேடிட்டு இருக்காங்க. இவங்க கிட்டே இருந்து நம்ம ஹீரோ எப்படிலாம் தப்பிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. செம்மையா பிளான் போட்டு பேங்க்ல கொள்ளையடிப்பாங்க. அந்த சீன்லாம் வேற லெவலா இருக்கும். ஜேசன் ஸ்டேத்தமோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்துடுங்க. 2011 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லரான மூவி கில்லர் எலைட் ஐஎம்டிபிலேருந்து 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே நம்ம ஹீரோவும் இவரோட பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கொலை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை ஒருத்தன் கடத்தி வச்சுக்கிட்டு, உன் ஃப்ரெண்டு உனக்கு உயிரோட வேணும் அப்படின்னா பிரிட்டிஷ் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருக்கிற ஒரு மூணு பேரை நீ கொலை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ அந்த பிரிட்டிஷ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கு போயிட்டு யார் யார்கிட்டலாம் எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் சந்தித்தார் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. தரமான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி, படம் பயங்கரமாக இருக்கும். எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். படம் சூப்பராக இருக்கும். 2018 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி த மெக் ஐஎம்டிபிலேருந்து 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடலை ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் கடலுக்கு அடியில் போகிறாங்க. அங்கே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினச்ச ஒரு ஷார்க் மீனால் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை வருது. ஸோ இந்த குரூப் கடலை பற்றி எல்லாமே தெரிஞ்ச நம்ம ஹீரோ கிட்டே போகிறாங்க. நம்ம ஹீரோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த ஷார்க்கை இவங்க கொன்னாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. கடலோட முழு அழகை நம்ம கண்ணு முன்னாடி அவ்வளோ சூப்பராக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் தாறுமாறாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். 2013 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லரான மூவி பார்க்கர் ஐஎம்டிபிலேருந்து 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு திருடன், அதனால் அவர் கூட சில கூட்டாளிகளும் இருப்பாங்க. கூட்டாளிகள் எல்லாரும் நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு செத்துப்போ நாயே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ எப்படி அங்கேருந்து தப்பிச்சு வந்து இவங்களை பழி வாங்கினாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. சூப்பரான ஒரு ரிவெஞ்ச் மூவி. இந்த படத்தில் நம்ம ஜெனிஃபர் லூப்பஸ் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க 5 படமும் சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த 5 படங்களையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த 5 படங்களையும் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.